திமுக ஆட்சியில்தான் கிராம சபை கூட்டங்கள் தடையின்றி நடைபெறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். கல்விக்காக தமிழ்நாடு அரசு செய்யும் முயற்சிகளுக்கு கிராம சபைகள் பாலமாக அமைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். முயற்சிகள் எல்லாத்தையும் கிராம சபைகள் முக்கிய பாலமாக இருக்கணும். இஸ்ரோவில் சாதித்த தமிழ் விஞ்ஞானிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா. சிவன், மயில்சாமி, அண்ணாதுரை, வீரமுத்துவேல், நிஹார் ஷாஜி உள்ளிட்ட விஞ்ஞானிகள் 9 பேருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இனியும் ஏற்படுத்தி கொடுக்க போற அறிவியல் மேதைகளான இந்த 9 பேருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தண்ணீர் திறக்காத கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து போராட்டம். அதிமுக சார்பில் 5 மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இபிஎஸ் அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்க தமிழக அரசு துடிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் வலியுறுத்தல். அமமுக தலைவர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் நாளை மறுநாள் டெல்லி பயணம். ஜேபி நட்டா உள்ளிட்ட பாஜக மேலிட பொறுப்பாளர்களை இருவரும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல். பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. டெல்லி சென்றுள்ள அண்ணாமலை சென்னை திரும்ப தாமதமாகும் என்பதால் முடிவு. இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் வாக்குறுதி. உறுதியான முடிவு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வி. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவிப்பு. இந்தியாவைச் சேர்ந்த 74 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். 2021 தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளை பின்பற்றி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். விஷால் நடித்த மார்க் ஆண்டனி படத்திற்கு ரசிகர்கள் தொடர்ந்து வரவேற்பு. 100 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளதாக தகவல். அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் வரும் 5 தேதி தொடங்குகிறது. அசர்பைஜானில் படப்பிடிப்பு தொடங்கப்பட உள்ளதாகவும் தகவல். அயர்லாந்து திரைப்படத்தின் டீசர் வரும் 6 தேதி வெளியாகிறது. ட்விட்டரில் போட்டோவை பகிர்ந்து சிவகார்த்திகேயன் அறிவிப்பு. ரஜினிகாந்தின் 170வது படத்தில் இணைகிறார் நடிகை துஷாரா விஜயன். நடிகை ரித்திகா சிங்கும் இப்படத்தில் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சுவாமி தரிசனம். கோவிலுக்கு வந்த ரசிகர்களுடன் போட்டோ எடுத்து உற்சாகம். கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம்.
மாலை மாற்றினால் பாடலுக்கு நடனமாடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.